தேங்க்ஸ். வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ சமச்சீர் கல்வி கிளாஸ் 12 காமர்ஸில் வந்து லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் விசஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். அண்ட் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸோட என்னென்ன சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் யார் அதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ FW டெய்லர் தான் அந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஏன் கொண்டு வந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒர்க் வந்து பழைய மெத்தட் படினா, இப்போ நான் ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்வலி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், லைக் லேட் 90s என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, வி யூஸ் டு கோ பை பஸ். ஸோ பஸ்ல தான் போயிட்டு இருந்தோம், பப்ளிக் பஸ்ல போயிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு சில பேருக்கு ரொம்ப கிட்ட 15 minutes ட்ராவல் தானா, நடந்தே கூட போவாங்க. பட் அந்த மெத்தட் இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? நோ, வி ஹாவ் 2 wheelers இருக்கு, 4 wheelers, நம்ம ஓன் 4 wheelers இருக்கு, பிரைவேட்ஸ் இருக்கு, பிரைவேட் டாக்ஸிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சு, நிறைய மெத்தட்ஸ் மாற ஆரம்பிச்சுது. ஏன் இந்த மெத்தட்ஸ் மாற ஆரம்பிச்சதுன்னா, நம்ம அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னோவேட்டிவாக வரணுங்கிறதுக்காக, இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக. பட் அதே மாதிரி தான் ஒரு ஒர்க், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் செய்கிறோம். ப்ரொடக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாஸ்க் இப்போ செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து கையில் தான் தைக்கிறதா இருந்தது, பட் இப்போ மிஷின் ஸ்வீவிங்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று சயின்டிஃபிக் மெத்தடில் கொண்டு வர்றதுனால எல்லா விஷயமும், எல்லா ப்ரொடக்டிவ் விஷயமும், எல்லாம் ஒர்க் லேபர் செய்யறதுமே என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியா அந்த ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக தான் FW டெய்லர் அந்த மாதிரி சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒன்னு ஒன்று என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். சயின்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது ரூல் ஆஃப் தம்ப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா In order to increase organizational efficiency, organizational efficiency-னா என்னன்னா, இருக்கிற பொருளை வச்சு கிடைக்கிற டைம்ல அந்த பொருளை ஒரு ப்ராடக்டா தயாரிக்கிறது, இல்லை ஒரு ஒர்க் பண்றதுக்குமே எஃபிஷியன்சியா பண்ணணும். The rule of thumb method should be substituted by the methods developed through scientific analysis of work. Rule of thumb-னு அப்படி ஒரு மெத்தட் இருந்தது. லைக் என்னன்னா, ஒரு ஒரு ஒர்க் எடுக்கும்போது டெசிஷன் டேக்கன் பை மேனேஜர் அஸ் பெர் தேர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் ஜட்மெண்ட்ஸை வச்சு டெசிஷன் எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுக்கிற டெசிஷனை ஓகே சொல்லிட்டு தான் ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்ணணும். பட் அந்த மெத்தடை எடுத்துட்டு சயின்டிஃபிக்கான ஒர்க், சயின்டிஃபிக் மெத்தட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு டெய்லர், ஈவன் அ ஸ்மால் ப்ரொடக்ஷன் activity like loading iron sheets into box cars can be scientifically planned. சின்ன சின்ன ஒர்க்குமே சயின்டிஃபிக்காக பிளான் பண்ணால் சீக்கிரமாக முடிக்கலாம், எஃபெக்டிவாக முடிக்கலாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அயன் ஷீட்ஸ் இன்டூ பாக்ஸ் கார்ஸ், லைக் பெரிய பெரிய பாக்ஸ் கார்ஸில் அயன் ஷீட்ஸை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதே கூட ஒரு சயின்டிஃபிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இங்கேருந்து தூக்கிட்டு அங்கே போய் வைப்பாங்க. பட் அப்படி இல்லாமல் அதை சயின்டிஃபிக்காக பிளான் பண்ணணுங்கிறத அவரோட இது எய்ம். So this will help saving time as well as human energy. இதனால என்ன ஆக போகுது, டைமும் சேவ் ஆகும், ஹியூமன் எனர்ஜியும் சேவ் ஆகும், அடுத்தடுத்த வேலை கடகடான்னு முடிக்கலாம். So decisions should be based on scientific inquiry with cause and effect relationship. எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்ஸோட எடுக்காம cause and effect relationship-ஓட எடுக்கணும். Scientific inquiry. Scientific inquiry-னா என்ன, ஓகே இப்போ நான் இந்த ஒர்க்கை பண்ண போறேன், இங்கேருந்து இங்கே கொண்டு போய் நான் சேர்க்கணும் அந்த பொருள் அப்படின்னா, சேர்க்கறதுனால எதுக்கு நம்ம சேர்க்கிறோம், சேர்க்கறதுனால என்ன நடக்கும், என்ன எஃபெக்ட் நடக்குங்கிற அந்த இன்குவைரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதை டிசைட் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க்கை பண்ணணும். அதுதான் சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யலாம்னு சொல்லாம நீங்களும் யோசிக்கணும், ஒரு செகண்ட் யோசிச்சு இங்கேருந்து அந்த பொருளை நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 minutes 5 kilometers இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் வந்து எப்படி அதை சேர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட், அந்த திங்கிங் கொண்டு வந்துட்டு பண்ணணும். ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் கன்சர்ன்ட் வித் செலக்டிங் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் அ ஜாப் த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அண்ட் நாட் பை இன்ஸ்டியூஷன் ஆர் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ரூல் ஆஃப் தம்ப் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யலாம், அவங்க சொல்லிட்டாங்க அது கரெக்டாக இருக்கும் நம்ம செய்யலாம் அப்படின்னு இல்லாமல் பண்ணி பார்க்காம, ட்ரையல் மெத்தட் பண்ணி பார்க்காம, இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல்
எப்படி எந்த பெஸ்ட் வேல அந்த ஒர்க்கை நம்ம பண்ணா சீக்கிரமாவும் முடியும், அந்த ஒர்க்கும் கரெக்டாக ஃபுல்லாக முடியும், அண்ட் டைமும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி யோசிச்சு அனலைஸ் பண்ணி நான் ஒரு ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அங்கே தான் வந்து அந்த பிரின்சிபல் அப்ளை ஆகும். ஸோ த ஒர்க் அசைன்ட் டு அன் எம்ப்ளாயி ஷுட் பி அப்சர்வ்ட் அண்ட் அனலைஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் எலிமெண்ட் ஆர் பார்ட் தேர் ஆஃப் அண்ட் டைம் இன்வால்வ் தேர் இன் ஸோ ஆஸ் டு டிசைட் த பெஸ்ட் வே ஆஃப் பெர்ஃபார்மிங் தட் ஒர்க் அண்ட் டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஃபார் த சேம். ஒரு வேலையை ஒரு பர்சன் கிட்ட கொடுத்துருக்கோம், ஒரு எம்ப்ளாயி கிட்ட கொடுத்துருக்கோம்னா அந்த பர்சன் அந்த வேலையை அப்சர்வ் பண்ணி இப்போ இதுக்கு அதுக்கு தான் வந்து இப்போ எல்லாம் பிளான் பண்ணுறோம், பிளானிங்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகே இந்த இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 40 minutes ஆகும், 40 minutes ஆகணும்னா அது எந்த பர்சனால முடியும், இந்த ஒர்க்கு 30 minutesல முடிச்ச பர்சனால இந்த ஒர்க்கு 40 minutesல கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி யாருக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கணும், எப்படி இந்த ஒர்க் அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அவுட்புட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். ஸோ சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப் பார்த்துட்டோம். அடுத்து ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி நாட் டிஸ்கார்ட்னா டெய்லர் எம்ஃபசைஸ் தட் தே ஷுட் பி கம்ப்ளீட் ஹார்மனி பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். சின்ஸ் இஃப் தேர் இஸ் எனி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டூ, இட் வில் நாட் பி பெனிஃபிஷியல் எய்தர் ஃபார் த ஒர்க்கர்ஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். மேனேஜ்மெண்ட் கீழே தான் ஒர்க்கர்ஸ் வேலை பார்ப்பாங்க, ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பார்க்குற அந்த பர்சன்ஸ்க்கு வந்து ஓகே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்மளுக்கு சேலரி சரியாக கொடுக்கறது இல்லை, அந்த கன்ஃப்ளிக்ட் இந்த பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் ஹார்மனி பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு சயின்டிஃபிக் ரூல் கொண்டு வந்தார். ஸோ இன் ஆர்டர் டு அச்சீவ் திஸ் டெய்லர் சஜஸ்டட் கம்ப்ளீட் மென்டல் ரெவல்யூஷன் ஆன் த பார்ட் ஆஃப் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். It means that there should be complete change in the attitude and outlook of the workers and the management towards each other. So, ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மென்டல் ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ஆட்டிடியூட் அண்ட் அவுட்லுக்கும் மாற்றணும். இவங்கன்னா பெரிய ஆளுங்க, இவங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறவங்க, நம்ம அவங்க பேச்சு ஏன் கேட்கணுன்ற அந்த தாட்டே இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. It should be always kept in mind that prosperity for an employer cannot exist for a long time unless it is accompanied by the prosperity of the employee of the organization and vice versa. ஒரு பர்சனாக இருக்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, பட் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது அவங்க கரெக்டான வழியில் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் பிகம்ஸ் பாசிபிள் பை ஷேரிங் அ பார்ட் ஆஃப் சர்ப்ளஸ் வித் த ஒர்க்கர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு போனஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை ஒர்க்கர்ஸ்க்கு சமமாக பிரித்து கொடுக்கறது பண்ணலாம். எப்படி அந்த ஆட்டிடியூட் மாற்றுறது அதெல்லாம் தான் இது. நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இந்த ஒர்க் இருக்கு இது பண்ணிட்டுன்னு சொல்லாமல் இந்த ஒர்க் இப்படி தான் பண்ணணும், இந்த டைமுக்கு பண்ணணும், இந்த டைமுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அதுக்கப்புறமா இந்த நீ ஒர்க்காக பண்ண ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்து டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஒரு கம்பெனியில 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு மட்டுமே வேலை கொடுக்காம அந்த 10 பேருக்கு சமமா டிவிஷன் பண்ணணும், ஒர்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து டீம் ஸ்பிரிட். அவங்களுக்கு கரெக்டா என்ன பண்ணணும்னா இது அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கரெக்டா என்ன சொல்லணும்னா டீம் ஸ்பிரிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் இப்போ டீம் ஒர்க்காக பண்ணும்போது அந்த ஒர்க் கரெக்டாக நடந்து முடிக்கும். ஸோ டீம் ஸ்பிரிட்டை வந்து அவங்களுக்குள்ள விதைக்கணும். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டு வரணும். லைக் நீங்கள் பெரியவங்க நாங்கள் சின்னவங்க அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லாமல் பாசிட்டிவான ஆட்டிடியூடோடு அவங்க ஒர்க் பண்ணுறத கொண்டு வரணும். அடுத்து சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின். அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினை வந்து கொண்டு வரதுக்கு நீங்களும் டிசிப்ளினாக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் பீப்புளும் டிசிப்ளினாக இருக்கணும். நீங்களும் இந்த சென்ஸ் ஐ எம் டெல்லிங் அபவுட் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் பீப்புளும் டிசிப்ளினாக இருக்கணும், ஒர்க்கர்ஸும் டிசிப்ளினை கடைப்பிடிக்கணும். டிசிப்ளினா என்ன, கரெக்டாக ஒரு வித ஒரு வழியில் கரெக்டாக போய் நான் வந்து எந்த மிஸ்பிஹேவும் பண்ணாமல் போகிறது. அடுத்து சின்சியாரிட்டியாக இருக்கணும். முதல் நான் ஒரு ஒர்க்கை பண்ணுறேன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா நான் சின்சியராக இருக்கணும். நீங்கள் எப்படி சின்சியராக படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான். So, அடுத்து management should always be ready to share the gains of the company with the workers and the later should provide their full cooperation and hard work for achieving organizational goals. ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஒர்க்கை நான் எடுத்துக்கணும், அந்த பர்சன் அந்த ஒர்க் பண்ணி அதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்களும் ஏதாவது பண்ணாதானே முடியும். ஸோ மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக
தே ஹாவ் டு பி இன் ரெடி மோட் டு ஷேர். அவங்க ரெடியா இருக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய கெயின்ஸ், அவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அவங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஹெல்பிங் எந்த விதத்துல இருக்கணும்னா, அவங்க கம்பெனியில வரக்கூடிய போனஸ், அந்த என்னென்ன லாபம் இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு, அத வகையிலையும் ஒர்க்கர்ஸும் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்கணும். So group action with mental trust and understanding should be perfect understanding, the perfect understanding the focus of working. So group action ah or work pannumbodhu mental trust venum, na indha person kitta andha work ah na kudukrena avangalum seivaanga nra andha trust ungalku irundhaadhaan perfect understanding irukku workers naduvula. So this principle requires that there should be perfect understanding between the management and the workers, and both should feel that they are part of the same family. Managementum avanga same family nu feel pananum, workersum management same family nu feel panni ore understanding la pona kandipa conflicts varadu. So it helps to produce synergy effect since both management workers are in unison. So avanga same synergy na same effect irukum avanga pannakudi work la ore understanding la irundanga. For example, in most of the Japanese companies, paternalistic style of management is in practice and there is complete openness between workers and the management. ஒரு pattern ல work பண்றது கொண்டு வந்திருக்காங்க Japanese companies ல. அந்த வகையில் என்ன ஆகும்னா, workers and management க்கு இதுதான் நடக்குது. management என்ன பண்றாங்களோ workers க்கு தெரியும், workers என்ன பண்றாங்களோ management தெரியும், எல்லாம் open ல இருக்கும். Usually workers do not go on strike, but if at all they do, so they wear just a black badge and work even more than normal hours just to impress upon the management that their focus is on their demands as well as organizational objectives. Super la idu enana, யூஸ்வலி ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஊர்ல நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரைக் போவாங்க, பஸ் ஸ்ட்ரைக் அதாவது நிறைய பார்த்துருக்கோம், டிரைவர் ஸ்ட்ரைக் போறதுலாம். ஸோ யூஸ்வலி ஒர்க்கர்ஸ் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்ல ஸ்ட்ரைக் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரைக் போகணும்னாலும் ஒரு பிளாக் பேட்ஜ் வந்து குத்திப்பாங்க அவங்களோட ட்ரெஸ்ல. அப்ப அதை குத்திட்டு மோர் தென் நார்மல் அவர்ஸ், 9 hours ஒர்க் பண்ணோம்னா 13 hours ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்டை, நீங்க சொல்றதை விட நாங்க ஜாஸ்தியா செய்யறோம், நாங்க கேட்கறது நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்ற அந்த விஷயத்த சொல்லாம செய்யறதுதான் இந்த ஓவர் ஒர்க் பண்ணி இம்ப்ரெஸ் பண்றது. ஸோ இப்ப எல்லாருக்கும் ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், மென்டல் ரெவல்யூஷன். So the technique of mental revolution involves a change in the attitude of workers and management towards each other. Mental revolution na enna, or a change kondu varano attitude of workers lendo and management lerendo. So both should realize the importance of each other and should work with full cooperation. Of course management illana company e illa, workers illana value nadakkadu. So rendu perukku rendu peroda importance therinju irukanum. For this, the workers should put in their best effort so that the company makes profit, and on the other hand, management should share the profits with the workers. Company la profits varano, profit kaha workersum vala paakano, and the vala paathakaprama vanda profit and the workers ku share pananungra vidathila dhaan kondu pohano nu solranga mental revolution. Thus mental revolution requires a complete change in the outlook. avangalukku indha ipo na or company la vela paakrena enna vandu adimaat mari use pandranga nariye per kelvi pattirpinga andha vidatha maathanungradhukaga dhaan idha kondu vandirukanga. So in the scientific vela povumbodhu enakku or spirit irukku, okay na company kaga work pananum. Nariye per ketirpingala, nariye per kandipa solluvanga na salary kaga work pandren, ana company kaga work pannada avu company ku theriyum neenga company kaga work pandringa, ungalku varakudi profits yum share pannuvanga avladha. So sorry. So adutha cooperation not individualism. Yes, or company a povumbodhu idu ellarum saandha vishayam, இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ திஸ் பிரின்சிபல் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரின்சிபல் ஹார்மனி நாட் டிஸ்கார்ட். ஹார்மனி நாட் டிஸ்கார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒரே தாட்ல இருக்கணும். ஸோ அதே மாதிரிதான் கோஆபரேஷன் நாட் இண்டிவிஜுவலும் இண்டிவிஜுவலிசமும் லேஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் மியூச்சுவல் கோஆபரேஷன் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட். ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஒர்க் பண்ணணும். So cooperation, mutual confidence, sense of goodwill should prevail among both managers as well as workers.
கோஆப்ரேஷன், மியூச்சுவல் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்ம கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கணும். ஸோ த இன்டென்ஷன் இஸ் டு ரீப்ளேஸ் இன்டர்னல் காம்படிஷன். இன்டர்னல் இப்போ வேறு வேறு கம்பெனி, இந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு சண்டை வருது, கான்ஃப்ளிக்ஸ் வருதுன்னா ஓகே, கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ளவே வந்து கோஆப்ரேஷன் இல்லாமல் போச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ இன்டர்னல்லையே அந்த இன்டென்ஷனை கொண்டு வந்துடணும். So the both the management and workers should realize their each importance of each other. Workers should be considered as part of management and should be allowed to take part in the decision making process of the management. Romba important point, romba important point, note panunga. Workers may vandu or part of the management ah consider panni decision making edukumbodhu or decision edukrom. இப்போ இந்த விஷயத்தில் ஒரு டெசிஷன் இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்கிறோம், இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்கிறோம், இந்த கொட்டேஷன் கொடுக்குறோம்னா அதுவும் எதுக்காக இருந்தாலும் அவங்களோட ஒரு பார்ட்டையும் சேர்த்துட்டு பண்ணுறது பெஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் வெல்கம் தேர் சஜஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் சஜஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்கிங் இருக்கும். ஸோ அவங்ககிட்டையும் சஜஷன்ஸ் கேட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட் த same time workers should also resist from going on strike or making unnecessary demands from management. So workers may vandu indha mari pannumbodhu avangalum enna pannuvaangana strike um pogama unnecessary demands ayum unnecessary demands na thevai illada thevaigal avangalukku thevai illada demands avangalukku irundhadna adu kondu varamaatanga. So workers should be treated as integral part of the organization and also important decision should be taken after due consultation with workers. இதாவது இம்பார்ட்டன்ட் அவங்கள சார்ந்த விஷயங்களா இருக்கு, இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும்னா அவங்களையும் ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ போத் ஆஃப் தெம் ஷுட் விஷுவலைஸ் தெம்செல்ஸ் ஆர் டூ பில்லர்ஸ் ஹூஸ் சவுண்ட்னஸ் அலோன் கேன் என்ஷுர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் common goals of the organization. So ivanga da rendu pillars of the organization, avanga rendu peroda thoughts and avanga edukkira decisions adu ellame vandu common goals of organization ku achievement ah irukanum. So Taylor also suggested that there should be proper division of work and responsibility between the two. So எல்லாமே ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பராக டிவைட் பண்ணி கொடுக்கறது மட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக அந்த ஒர்க்கும் பண்ணணும். ஸோ ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஷுட் ஆல்வேஸ் கைட், என்கரேஜ் அண்ட் ஹெல்ப் த ஒர்க்கர்ஸ். மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பண்ணுற வேலை கூட இருந்து என்கரேஜ் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப்பும் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கோஆப்ரேஷன், நாட் இண்டிவிஜுவலிசம். ஸோ த லாஸ்ட் ஒன் டெய்லர் வந்து சொன்னது என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் to his or her greatest efficiency and prosperity. So anan paakalam, efficiency of any organization also depends on the skills and capability of its employees to great extent. So thus providing training to the workers was considered essential in order to learn the best method developed through the use of scientific approach. So organization levandu skills and capabilities, efficient skills and capabilities of employees தான் ரொம்ப தேவை. ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் தான், இது நீங்கள் எல்லாமே இப்போ லெவல் டுவெல்த் வரைக்கும் இப்போ பிகாம் வரைக்கும் இல்லை யூஜி வரைக்கும் பிஜி வரைக்கும் படித்ததெல்லாம் ஓகே, பட் அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கறதுக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் எனக்கு தேவை, அதை நான் ட்ரைனிங்கில் கற்றுப்பேன், அதை கரெக்டாக கொடுத்துடணும். அதை கொடுக்கறதுலையுமே பெஸ்ட் மெத்தட் டெவலப் பண்ணி சயின்டிஃபிக் அப்ரோச்சில் அந்த லேர்னிங் ப்ராசஸை கொடுக்கணும். So to attain the efficiency, steps should be taken right from the process of selection of employees. So, of course, IT-related work, computer-related work, நம்மள எடுக்க முடியாது. நம்ம யாரு, நம்ம வந்து we have been the student of finance, accounts, commerce, நம்ம economic students, commerce student. நம்ம வந்து ஒரு IT கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண முடியாது. ஆல்தோ அதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும், பட் ஐடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ரைட் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ்லேருந்து ரைட் ப்ராசஸை கொண்டு வரணும். ஸோ த ஒர்க் எம்ப்ளாயி ஷுட் பி சயின்டிஃபிக்லி செலக்டட், சயின்டிஃபிக்லி செலக்டட். ஸோ த ஒர்க் அசைன் டு ஈச் எம்ப்ளாயி ஷுட் சூட் ஹிஸ் ஆர் ஹர் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸ். அஃப்கோர்ஸ் ஒரு லேபராக ஒரு கட்டடம் கட்டுறவங்ககிட்ட போய் கம்ப்யூட்டர் வேலை கொடுக்க முடியாது. ஸோ மென்டலி, ஃபிசிக்கலி, இன்டெலெக்சுவலி அவங்க அந்த ஒர்க்குக்கு
கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து தான் எடுக்கணும். ஸோ எஃபிஷியன்ட் எம்ப்ளாயிஸ் ப்ரொடியூஸ் மோர் டு ஏர்ன் மோர். அவங்களும் நிறைய சம்பாதிக்கலாம், கம்பெனிக்கும் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கலாம். ஸோ திஸ் அல்டிமேட்லி ஹெல்ப்ஸ் டு அட்டைன் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் போத் ஆர்கனைசேஷன் அண்ட் தி எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ நம்ம 5 சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த 5 சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். ஸோ சயின்ஸுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரூல் ஆஃப் தம் மெத்தடை வந்து மாற்றிடணும். ஹார்மனி நாட் டிஸ்கார்ட், எல்லாருமே ஈக்குவலான சமமாக இருக்கணும். மென்டல் ரெவல்யூஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஆட்டிடியூடை மாற்றணும். கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம், எல்லாருமே வந்து குரூப்பாக ஒர்க் பண்ணோம், டீம் ஸ்பிரிட் இருக்கணும், இண்டிவிஜுவலான எந்த ஒரு தாட்மே இருக்கக்கூடாது. அண்ட் கரெக்டான அவங்களுக்கான இதை கொடுத்து, ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டு போய் அண்ட் கரெக்டான எம்ப்ளாயிஸை நம்ம செலக்ட் பண்ணோம்னா எவ்ரி திங் வில் பி ரைட். ஸோ இதெல்லாமே சயின்டிஃபிக் வேலை நடத்தணும். அண்ட் ஸோ அதுக்கப்புறமா வி ஹாவ் அ பேராயர், நான் அதையும் முடிச்சுடுறேன். ஸோ த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி பிகேம் வைட்லி ப்ராக்டிஸ்ட் அண்ட் தி ரிசல்டிங் கோஆப்ரேஷன் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் eventually developed into the teamwork we enjoy today. So இப்ப நார்மலா நமக்கு இந்த வேர்ட் எதுமே தெரியாது. ஆனா நார்மலா என்ன பண்ணுவோம், எந்த படிப்புக்கும் அந்த வேலை அப்படி நம்ம சொல்றோம். எது எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் உள்ள நான் கம்பெனிக்குள்ள போவேன், இதுதான் எனக்கு சேலரி, எனக்கு போனஸ் வந்தா பிரிச்சு கொடுப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு இப்ப தெரியும், பிகாஸ் இது ப்ராக்டிஸ்ல இருக்கு. இது ப்ராக்டிஸ்ல இல்லாத போது, இந்த ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர டைம்ல யார் இங்க வந்து அதை கொண்டு வந்தாங்க, டெய்லர் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் தியரி தான் இதை நடத்தினது சாத்தியமாச்சு. While Taylorism in pure sense isn't practiced much today, scientific management did provide many scientific contributions to the advancement of management practice. It introduced systematic selection and training procedures. It provided a way to study workplace efficiency and it encouraged the idea of systematic organizational design. So, அவர் கொண்டு வந்த 5 scientific மே எல்லாருமே follow பண்ணுறோமா இன்னைக்குன்றது கிடையாது. ஆனா அவர் கொண்டு வந்த scientific விஷயத்துல systematic way of selecting the employees and teamwork ஆ work பண்றது and கரெக்டா work place வந்து கரெக்டா வச்சு efficient ஆ கொண்டு போறது, இதெல்லாமே வந்து நம்ம இந்த டைம்ல follow பண்ணிட்டு தான் இருக்கோம். So, அந்த 5 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல. அண்ட் இதுக்கப்புறமா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் ஹென்றி ஃபேயால் கொண்டு வந்த 14 பிரின்சிபல்ஸ், மாடர்ன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன், பாய்.